You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி சங்கீதம் 105 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராக தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறோம். ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், எந்த இடத்துல ஆண்டுடைய வசனத்தை போதிக்குவோம், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து போனால் அந்த கட்டாயம் இந்த வார்த்தையை நான் சொல்லுவதுண்டு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக. காரணம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஆண்டுடைய சமூகம் இல்லைனா, ஆண்டுடைய ஆசீர்வாதம் இல்லைனா, ஆண்டுடைய தயவு இல்லைனா இந்த உலகத்தை நாம் ஒன்றும் செய்யவே முடியாது. எவ்வளவோ சூழ்நிலைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிறோம். அழிவுங்க, நாசங்கள், ஆதிக்கங்கள், சாத்தனுடைய தந்திரங்கள், பொல்லாத காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆகினால ஆண்டுடைய சமூகத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எங்கள் சபையில் சிறு பிள்ளைங்களுடைய பாடங்கள் நடக்கும். சிறுவர் பள்ளி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 3:30 துவங்கி 5:30 வரணும். அப்போது சிறு பிள்ளைகளுக்காக போதித்து கொண்டு இருக்கும்போது நான் என்ன நடக்குது, எப்படி அவங்களுடைய போதனை இருக்குதுன்னு சொல்லி நான் போய் பார்க்கும்படி கடந்து போனேன். அப்போது அங்கே இருக்கிற பிள்ளைங்க ஆசீர்வாதங்களை குறித்து என்னுடைய துணைவியார் அவங்க போதித்து கொண்டு தான் பிள்ளைங்களுக்கு, நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருப்போம், பிள்ளைங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் இயேசப்பா அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அவங்க போதித்து கொண்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நான் கொஞ்ச நேரம் கவனித்து அதுக்கு பிறப்பாடு நான் சென்று விட்டேன். என்ன கருமையானவரில் அப்போ என்ன அதுலேருந்து பிள்ளைங்க தெரிஞ்சு கொண்டாங்கன்னா, தேவ சமூகத்தில் இயேசப்பாவை மகிமப்படுத்தும் போது இயேசப்பா கட்டாயம் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். யாராக இருக்கட்டும், அது சிறு பிள்ளைகளோ, வாலிபர்களோ, வயதானவர்களோ, மூத்தவங்களோ, திருமணமானவங்களோ, வளர்கிற பிள்ளைங்களோ, மாணவர்களோ, யாராக இருக்கட்டும், தேவ சமூகத்தில் தேவனை மகிமப்படுத்துகிறவங்களை ஆண்டவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒரு உதாரணத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாங்க. பாருங்க, யாருக்காவது நம்ம ஏதாவது ஒரு நன்மை செய்கிறோம், ஒரு பெருளை கீழே விழுந்துட்டு இருக்குது அவங்களுடையது, அவங்களுக்குரியது, அதை எடுத்து கொடுக்குறவங்க அதுக்கு மாறாக நன்றி சொல்லித்திட்டோ, இல்லை சின்ன பிள்ளைங்க தான் அவங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்கிறாங்க, அவங்க பாக்கெட்ல இருக்கிற சில்லறையோ அது ஏதாவது கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்படி தேவ சமூகத்தில் தேவனை மகிமப்படுத்தும் போது கர்த்தர் நம்ம அவர் ஆசீர்வதிக்கிறார், ஊக்கப்படுத்துகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். பாருங்க, சங்கீதத்தின் புத்தகம் 115 சங்கீதம் 15 வசனத்தையும், எங்கேருந்து இந்த ஆசீர்வாதம் வரும், ஸோ வேர் ஃப்ரம் த பிளெஸ்ஸிங்ஸ் வில் கம், எங்கேருந்து இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும், யார் கொடுப்பாங்க அந்த ஆசீர்வாதத்தை, அப்படி இந்த பிள்ளைங்களுக்கு போதித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சமாக இருந்துச்சு. அதனால் இந்த வசனத்தை நான் உங்களுக்காக நான் சொல்லப்படுகிறேன். பாருங்கள், 15 வசனம் சொல்கிறோம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்குதுப்பா இந்த காலை நேரத்தில். இந்த வார்த்தையை ஒருவேளை நீங்கள் பிரயாணப்பட்டு கொண்டே இதை கேட்கலாம், இல்லை இந்த வீட்டில் நீங்கள் உட்கார்ந்தோ இல்லை படுத்துக்கொண்டோ இது அதிகாலைன்றதுனால இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எப்படி இன்றைக்கி என்ன யார் வார்த்தையை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கலாம். வார்த்தை என்பது முக்கியம் கிடையாது, ஆண்டோடைய ஆசீர்வாதம் தான் நம்முடைய முக்கியம். யார் பேசுகிறாங்க அப்படின்றது முக்கியம், என்ன வார்த்தையை பேசுகிறாங்க என்பது தான் முக்கியம். எனக்கு கருமையான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டோடைய வசனம் சொல்லப்படுகிறது, யார் இடத்துல நமக்கு ஆசீர்வாதம் வரும்னா, வானத்தையும் பூமியை உண்டாக்கி தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஒத்துக்கொள்ளுகிறீங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா என்று இருக்கிறார் என்று அநேகர் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதம் பார்க்கதே இல்லை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கவே இல்லைன்னு சொல்லி, இல்லை அப்படி இல்லை, தேவ சமூகத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரும் கட்டாயம் ஆசீர்வதிக்கிறார். நீ இந்த நாளை காணையே, இந்த நாளை நீ கண்டையே, இந்த நாளை நீ உயிரோடு இருக்கிறையே, இதுவே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆமேன். அதனால ஆண்டவர் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், உனக்கு நன்மையை கொடுக்கணும், உன்னை
ஆசீர்வதிக்க நிர்ணயிச்சிட்டார்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாய் ஒரு மனுஷன் நிற்க முடியாது. The Lord will bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார்னா ஒரு மனுஷனும் அதற்கு விரோதமாக நிற்க முடியாது. நோ மேன் கேன் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் ஆஃப் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பாதுகாத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர்காக. அதனால இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்னா, தேவ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து. மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். எவ்வளோ நல்லா இருக்குது, வாசிக்கும் போதே ரொம்ப இனிமையாக இருக்குது பாருங்க. வாசிக்கும் போதே ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப அப்படியே பூரிப்பாக இருக்கிறது. இந்த வாசிக்கும் போதே இது அப்படியே நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே பெற்றுக்கொள்வதை போல இருக்கிறது. எனக்கு அருமையானவரில், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின படைத்த கர்த்தராலே தான் உனக்கு ஆசீர்வாதம், மனுஷரால் கிடையாது. மனுஷன் ஆசீர்வதிக்கலாம், 100 வருஷம் இருமா, மூத்தவங்க ஆசீர்வதிப்பாங்க, பிள்ளைங்க திருமணமாகியோ இல்லை திருமண நாள் அப்படி போய் அவங்களிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது சொல்லுவாங்க, நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க, சேமமாக இருங்க, பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துவாங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இது நிரந்தரம் கிடையாதுங்க. அந்த ஆசீர்வாதம் நிரந்தரம், மனுஷன் ஆசீர்வாதத்தை அதே வாயினால் கொடுப்பான், சாபத்தை அதே வாயினால் கொடுப்பான். அதுதான் மனுஷிக செயல், மனுஷனுடைய ஒரு இயல்பு. ஆனால் தேவன் அப்பேற்பட்டவரில், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உன்னை ஆசீர்வதிச்சிட்டார்னா மறுபடியுமா அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு நீங்கவே நீங்காது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் பாதுகாக்கிறவர், கர்த்தர் நடத்துகிறவர், கைட்டு செய்கிற நீ செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தை இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். யூ வில் பி பிளஸ்ஸிங்ஸ், யூ வில் பி பிளஸ்ஸிங். நீ போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றத்திலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற வசனத்தை மறுபடியும் வாசித்துட்டு நான் உங்களை காட்சிபிக்கிற, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கல. நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்திற்கு நன்றி. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் யார் என்ன ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஒரு கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்னு சொல்லி, இந்த யார் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி ஆண்டவரே இந்த சமூகத்தின் பிள்ளைங்க காத்திருந்து நன்மைகளும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவரே நீர் கிருபை பாராட்டுவீராக. தெய்வ பாராட்டங்க உதவி செய்யுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாயின்னு சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோமே. இந்த கால நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக மாறட்டும். தொடர்ந்து ஆண்டவர் தடையாக நிற்கிற அத்தனை காரியங்களை அகற்றி ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை கர்த்தர் தந்தரும்படிக்காய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.